ஹ் நான் குளின் டிஎம்சி தமிழ் சி வெல்கம் பேக் டூ மீச்சன் நம்ம பார்க்க போகிறது பத்தாம் போப்பில் இயல் ஆறில் இருக்கிற செயல்பதியை நம்ம பார்க்க போகிறோம் முத்து பிள்ளை தமிழ் அப்படிங்கிற செயல்பதியை நம்ம பார்க்க போகிறோம் இது யார் எதிர்க்கார் அப்படின்னா குமரகுறுபுரல் வந்து எழுதியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எயித்து ஸ்டாண்டர்டில் நீதி விளக்கம் எழுதிய பாடல் வரிகள் பாத்திருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அதுல அவர் எழுதிய நூல்கள் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதே நான் கொடுத்துருப்பேன் சோ அதையும் இதுல வர ஷார்ட்கட்டையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதில் வந்து ஒரு நூல் பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க இதில் அந்த நூல் பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இந்த பிள்ளை தமிழ் அப்படின்னாலே யாரை பற்றி பாடக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இல்லை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் வந்து யாரை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு ஒரு வந்து பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண்ணுக்கு அப்படிங்கிற ரெண்டு பேருக்குமே வந்து பருவங்கள் பத்து பருவங்கள் கொடுத்துருப்பாங்க ஆணுக்கு எத்தனை பருவங்கள் பெண்ணுக்கு எத்தனை பருவங்கள் கொடுத்துட்டு அது எது பொதுவான பருவங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இவர் எழுதிய நூல்கள் இது ஆல்ரெடி நீங்கள் அதிலேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே அதை தொடர்ந்து தான் அது வரப்போகுது அடுத்து இவர் எந்தெந்த மொழியில் வந்து மிகப்பெரிய புலமை பெற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோஸ் வரப்போகுது ஸோ வீடியோவை எப்போயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னதில் வர பாடல் வரிகளாக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமாரசாமி அப்படின்னாலே குமரப்பெரு குமார குமர குமார குமர அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குமர குருபரர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் இதில் வந்து முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழில் யாரை வந்து பார்வையத் தலைவராக கொண்டுருக்காங்க அப்படின்னா பெருமானை வந்து கொண்டு ஸோ முத்து முத்து மூளை ஆரம்பித்து ஸோ முருகன் முருகன் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து தலைவன் யார் அப்படின்னா முருகன் இதை எழுதியவர் யார் அப்படின்னா குமரகுருபுரர் நுழையும் பாருங்கள் சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னா இசையில் இருக்கிறத சொல்றாங்க சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும் கேட்போருக்கு ஈர்ப்பு இருக்கும் தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன ஏற்ற மிரைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ் குழந்தையின் தலை அசைத்தல் உறவுகளுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளை தமிழ் ஸோ பிள்ளை தமிழ் அப்படின்னாலேயே பிள்ளையோட குழந்தையோட பருவங்களை பற்றி சொல்கிறது தான் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பத்து பருவங்கள் இருக்குங்க மொத்தத்துக்கு பத்து பருவங்கள் அது பெண்ணுக்கும் பத்து இருக்கும் ஆணுக்கும் பத்து இருக்கும் பொதுவான சில பருவங்களும் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் வந்து நூறு பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு பருவத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க செங்கீரை பருவம் அப்படிங்கிற ஒரு பருவத்தில் முருகப்பெருமானை வந்து எப்படி அவர் சின்ன வயசுல இரண்டாம் பருவம் அதாவது செங்கிரை அப்படிங்கிறது ஒரு இரண்டாம் பருவம் ஓகேவா பத்து பருவங்கள் இரண்டாவது பருவம் செங்கிரை பருவம் ஸோ அதுல முருகப்பெருமான் எப்படி இருந்திருக்கிறாரு அவர் எப்படிலாம் கொஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாடல்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா செம்பொன் அடி அப்படின்னா செம்பொன் போன்ற அடி அடி பாதம் இருக்குலே அதை தான் கொடுத்துருப்பாங்க அதில் இந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடி அடின்னு வந்து கால் பகுதி எடுத்திருக்காங்க அடிப்பகுதி அடியில் வந்து எப்படி இருக்கு அந்த கால்ல வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா செம்பொன்னும் கிண்கினியோடு சிலம்பும் கலந்தாட செம்பொன்னான கிண்கினி செம்பொன் கலந்த கிண்கினியும் இருக்குது ப்ளஸ் அதோட சிலம்பும் சேர்த்து கட்டியிருக்காங்க எதில் அப்படின்னா அடியில் அடியில் அப்படின்னா காலடி அந்த காலடியில் கொலுசு போடுறாங்களே அந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு படிக்கும்பொழுதே செம்பொன் அடி அப்படின்னா ஸோ அந்த காலை வந்து செம்பொண்ணுக்கு உருவப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் பட் இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த முருகப்பெருமானோட அடியில் வந்து பார்த்திங்க காலடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பொன்னும் செம்பொன் கலந்த அந்த கிண்கிணியும் சிலம்பும் கட்டியிருக்குறாங்க அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பகுதி அதாவது செம்பொன் அடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்த ஆட செம்பொன்னால் செய்யப்பட்ட அந்த கிண்கிணியோடு சிலம்பும் கலந்த ஆடை திருவரை அரைஞானரை மணியோடு அதாவது அடுத்து மேலே இடுப்பு இடுப்புக்கு வந்துடுறாங்க இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரைஞான்கொடி கட்டியிருப்பாங்க அதுவும் எப்படி இருக்குதுன்னா திருவ திருவரை அரைஞானரை மணியோடு அரைஞான் அரைஞான் கட்டிருக்காங்க அந்த மணியோடு மொழி திகழறை மொழி அப்படின்னா ஒளி வீசக்கூடிய அந்த வடம் வட் அறை வடங்கள்னு சொல்கிறாங்க இந்த ஆண் பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய இந்த அது எப்படி சொல்கிறாங்க அந்த இது இது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கல்ல அந்த சேஃப்பில் இருக்கும் ஒரு வட்ட வடிவமாக இருக்கும் அந்த இது அதனோடய ஆணுறுப்பை மறைக்கிற மாதிரி அந்த வட்ட வடிவமாக போட்டிருப்பாங்க அந்த அர அரங்கான் கைடோடு பார்த்திங்க அப்படின்னு நிறையா இருக்கும் லேடிஸாக இருந்தால் கொஞ்சம் குட்டி குட்டியாக மணி தொங்குற மாதிரி இருக்கும் ஜென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன பையனாக அதாவது ஆண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வடங்கள் அரை வட்ட பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்தது அந்த கிண்கிணியோட சத்தம் அந்த சத்தமும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அந்த அரங்கான் கயிறோட மணியோடு ஒளி திகழறை வடங்களும் அரை வட்ட வடிவத்தில் இருக்கும் அந்த வடங்களும் வந்து சத்தத்தோடு இருக்குமா அதுக்கடுத்து பாருங்கள் மேலே வயிற்று பகுதியில் பைம்பொன் சூம்பிய பைம்பொன் சூம்பிய அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூம்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற அசும்பிய அசும்பியங்க பாருங்க பசும்பொன் அசும்பிய பசும்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாடை பசும் பொன்னு இருக்கு இல்லையா அந்த அந்த பசும் பொன் வந்து ஒளி வீசக்கூடிய அந்த தொந்தியோடு பண்டி சரிந்தாட பண்டி அப்படின்னா வயிறு சரிந்தாடை நெற்றி நெற்றி பகுதியில் பார்த்தீங்கன்னா பட்ட நுதர் பொலி நுதர் அப்படின்னா நெற்றியை குறிக்கக்கூடியது அந்த நெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா பட்டை வடிவில் வந்து பொட்டு வச்சுருப்பாங்க அந்த பொட்டில் வந்து வட்டை சுட்டி பதிந்தாட நெத்தியில் சுற்றி நெத்தி சுடின்னு சொல்கிறாங்களே அந்த இதை தான் வட்டை சுட்டி பதிந்தாட அந்த பட்டை மாதிரி பொட்டு வச்சிருக்கிற அது மேலே வட்டை சுட்டி பதிந்தாட அடுத்து பாருங்க கம்பி விதம் பொதி குண்ட குண்டலம் குலையும் காதும் அசைந்தாட கம்பி விதம் பொதி குண்டலை அப்படின்னா குண்டலம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பிகளால் செய்யப்பட்டிருக்கும் போல் அந்த குண்டலம் குளை அப்படின்னாலுமே காதலை அணியக்கூடியது தான் ஸோ அந்த காதலை பார்த்தீங்க அப்படின்னா குண்டலமும் குழையும் காது மசைந்தாடை அந்த குண்டலம் அப்படிங்கிறது பல விதமான கம்பி விதமாக பல பல விதத்துல இருக்க கம்பிகள் வந்து அதில் வந்து செஞ்சிருப்பாங்க அந்த குண்டலம் வந்து பல கம்பிகளால் செய்யப்பட்டிருக்கிறோம் சின்ன சின்ன குட்டி குட்டி தங்க கம்பியாக இருக்கலாம் வெள்ளி கம்பியாக இருக்கலாம் அதில் ஏதோ குண்டு செஞ்ச ஒரு குண்டலம்ங்கிறாங்க அடுத்து வந்து குழையும் காதில் வந்து தொங்குது அப்படின்றாங்க அடுத்து பாருங்கள் கடைசியில் வந்து தலையில் உச்சந்தலையில் கட்டிய சுழியு கட்டிய சுழியு சுளி அப்படின்னா ஒரு வித நகை அணிகலன் தான் அது வந்து எங்கே சூடுவாங்க அப்படின்னா தலையில் உச்சி தலையில் சூடுவாங்க முச்சியும் முச்சி கதிர்முத்தொடும் மாடை அப்படின்னு சொல்லுவாங்க முச்சி அப்படின்னா ஒத்த கொம்பு போடுவாங்கள்ல ஒத்தக்கொம்பு போட்டாங்க அப்படின்னா அதை சுற்றி வந்து சுளியும் முத்தும் தொங்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து கட்டிய சுழியும் உச்சியும் உச்சி கதிர்முத் தொடுமாட அடுத்து பாருங்க பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை பவள திருமேனி ஃபுல்லா இப்ப வந்து பவள மாதிரி அந்த மேனிய நல்லா ஜொகதோதியா வந்து மிளருது அதனால் வந்து பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த செங்கீரை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிள்ளை தம் பிள்ளை ஒரு பிள்ளையோட இரண்டாவது பருவம் அதாவது அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாத குழந்தை தான் வந்து செங்கீரை பருவம்னு சொல்றாங்க அப்போ வந்து அதோட குழந்தை வந்து தலை வந்து லைட்டாக அப்படியே ஒரு லைட்டாக ஆடும் கீழே விழுகாது அப்படியே இருக்காது ஓரளவுக்கு தூக்கி பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தலை மட்டும் டெங்கு டெங்குன்னு அது தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அந்த தலை மட்டும் ஆடும் அதை தான் வந்து செங்கிரை பருவம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் போட்டுட்டு இந்த அணிகன்கள்லாம் போட்டுட்டு அந்த மேனி வந்து ஆடிட யாருக்கு அப்படின்னா வைத்தியநாதபுரிக்குக நாடுக செங்கிரை வைத்தியநாதபுரியில் குடிகொண்டிருக்கிற முருகன் தான் வந்து இந்த பருவத்துக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி கடைசியாக முருகப்பெருமானை பற்றி சொல்லியிருக்காரு அவருடைய அந்த செங்கிரை பருவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அப்போ மொத்தமாக ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா கால் காலில் வந்து என்ன இருக்கும்னு செம்பொன் கிண்கினியும் சிலமும் கலந்து ஆடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா இடுப்பில் வந்து அரங்கான் கயிறு மணியோட அரைஞான் கயிறு வந்து மணியோடையும் அரைவடங்கள் அரைவடங்கள் வடங்கள் வடங்கள்னால் அந்த வட்டோடியமாக இருக்கக்கூடிய வடங்களும் சேர்ந்து ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை மாதிரி இருக்கிற அந்த நெத்தியில் புட்டு வைத்த பட்டை வடிவில் இருக்கிற அந்த பொட்டு வச்ச அந்த நெட்டியில் வட்டை சுட்டி அடுத்து நெத்தி சுடி எத்தன்னு சொல்கிறாங்க வட்டை சுட்டி பதிந்து ஆடை காது அடுத்து காதில் பார்த்தீங்க அப்படின்னா குண்டலமும் குழையும் சேர்ந்து ஆடணும் அதுக்கப்புறம் உச்சி தையில பார்த்தீங்கன்னா சுளி சுளி அப்படின்னா அது ஒரு அணிகலன் பேர் அது வந்து அந்த உச்சி ஒத்த ஒத்த கும்பல நடுவில் சுற்றணும் அப்படின்னா அதுவும் கதிர்முத்தோடும் ஆடை அதுக்கு முத்து மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த பவளை திருமேனியும் ஆடுக செங்கீரை அப்படின்னு கொடுத்துட்டு யாரை சொல்லாங்க அப்படின்னா வைத்தியநாதபுரி குன்ன நாடக வைத்திய வைத்தியநாதபுரி குகு நாடக செங்கிரை அப்படின்னு முருகப்பெருமானை பத்தி சொல்லிருக்காங்க ஸோ அது வந்து செங்கீரை பருவத்தில் பாடல் ஏன் எட்டாவதாக இருக்குது செங்கிரை பருவம் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது பருவம் அதுல எட்டாவது பாடலாக நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதில் மீனிங் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சொல்லும் பொருளும் பாருங்க பண்டி அப்படின்னா வயிறு பண்டி அப்படின்னா வயிறு பானை பானை வயிறுன்னு சொல்ற மாதிரி பண்டி அப்படின்னா வயிறு அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை சொல்லும் பொருள்னு பார்த்துட்டோம் அதில் பாடலின் பொருள் பாருங்க திருவடியில் அணிந்த திருவடியில் திருவடியில் அணிந்த சிறு செம்பன் கிண்ணிகிரிகளோடு சிலமும் சேர்ந்து ஆடட்டும் இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை அரைவடங்கள் ஆடட்டும் பசும் என ஒளிரும் தொந்தியுடன் சிறுவயிறு சரிந்தாடட்டும் பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்தாடட்டும் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும் உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியும் உள்ள முத்துக்களோடு ஆடட்டும் தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே ஆடி அருள்க இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆடை செங்கீரையாடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்று நான் ஒன்று பார்க்க வேண்டியது நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம் இதில் பார்த்துருப்போம் பைம்பொன் சூம்பிய பைம்பொன் சூம்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு அணிகலனை குறிக்கல தொந்தி சின்ன குழந்தைங்களுக்கு தொந்தி இருக்குன்னு அந்த தொந்தியோடு வயிறும் ஆடட்டும் அது வயிறுக்கு அப்புறம் தானே தொந்தி வரும் அதை தங்கே வந்து அந்த தொந்தியே வந்து பசும்பொன் மாதிரி இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த தொந்தி இருக்கு அதில் வந்து அணிகலனை குறிக்கக்குள்ள சா வந்து தப்பாக சொல்லிட்டேன் இதில் வந்து அணிகலனை குறிக்கல பைம்பொன் சும்பிய தொந்திங்கிறது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க அந்த வயிறை தாண்டி தானே தொந்தி விழுகும் தொப்பை விழுகுன்னு சொல்கிற மாதிரி அந்த தொந்தி பசும்பொன் பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும் அப்படின்னு கொஞ்சம் இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து தொந்தி இருக்குது போல தொப்பை இருந்திருக்கு அந்த தொப்பை வந்து பசும்பொன் பொன் ஒளி பசும் மாதிரி ஒளிர்தான் ஓகே சரி இலக்கண குறிப்பாருங்க குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னா எண்ணுமை குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னா எண்ணுமை ஆடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று வினைமுற்று ஆடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று பகுபது உறுப்பிலக்கணம் பாருங்க பதிந்து பதி இத்து ப்ராக்கெட்டில் இந்து இத்து உ பதி அப்படிங்கிறது பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்திருந்தகாடை இடைநிலை ஊ வினையற்ற விகுதி ஓகேவா செங்கீரை பருவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்து முதல் ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடும் இதான் வந்து செங்கீரை பருவம் இப்போ இங்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொடுத்த இதுதான் வந்து செங்கிரை பருவம் அதுல கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை எப்படி இருக்குது குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காளினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுதான் வந்து செங்கிரை பருவம் ஸோ இதில் வந்து முருகப்பெருமானை பற்றி ஒரு சொல்லிக்கிறார் அணிகல்கள் என்னென்ன அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலம்பு சிலம்பு கின்கினி எங்கே அணிவாங்க அப்படின்னா காலில் அணிவது சிலம்பு கின்கினி காலில் அணிவது அரைநான் அப்படின்னா இடையில் அணிவது சுட்டி அப்படின்னா நெற்றியில் அணி சொல்கிறாங்களே ஸோ அதில் தான் வந்து சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது குண்டலமும் குளையும் அப்படின்னா காதில் அணிவது சூழி அப்படின்னா தலையில் அணிவது ஆப்ஷன் பொறுத்து கொடுத்து கூட கேட்கலாம் இது எங்கெங்கே அணியக்கூடிய அணிகளன் அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் நூல் வெளியிட்டு பாத்திரலாம் குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமாரசாமி தமிழில் செங்கீரை பருவத்தின் எட்டாம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது இப்போ குமரப்பருவம் அப்படின்னாலே தான் குமரப்பருவம் அப்படின்னாலே ஒரு பதினேழு வயசுல தான் ஸ்டார்ட் ஆகும் குமரப்பருவம் அப்படின்னாலே பதினேழு வயசு தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவருடைய நூற்றாண்டு பார்த்திங்க அப்படின்னா காலம் பார்த்திங்க அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டையும் சேர்ந்தது இவர் இப்போ எழுதிய நூல்கள் பார்த்தீங்க அதில் எப்படி ஆச்சுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் நம்ம எய்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீதி குமர குமரகுருபுர் எழுதிய அந்த பாடல் வரிகள் பிளஸ் அவர் எழுதிய நூல்களை எப்படியாவச்சுக்கலாம்னு ஷார்ட்கட் அதிலேயும் கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா ஸோ அதில் இருக்க ஷார்ட் கட் எது இதிலேயே நான் சேர்த்து சொல்ல போறேன் ஓகேவா சோ குமரகுருபர் இயற்றிய முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் எட்டாம் பாடல் பகுதியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வகை இயக்கங்கள் ஒன்று பிள்ளைத்தமிழ் இதில் இப்போ எப்படி இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை கொண்டு குழந்தையாக கருதி தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்தியம்பது பிள்ளை தமிழ் பாட்டுடை தலைவரின் செயற்க செயல்களை எடுத்தியம்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிள்ளை தமிழ் பத்து பருவங்கள் அமைத்து பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் இது பாடப்படும் எது அப்படின்னா பிள்ளை தமிழ் இந்த பிள்ளை தமிழ் பார்த்திங்க அப்படின்னா இரு வகை வகைப்படும் ஒன்று வந்து ஆண் பார் பிள்ளை தமிழ் ரெண்டாவது வந்து பெண் பார் பிள்ளை தமிழ் அப்படின்னு ரெண்டு வகையை வகைப்படுத்துகிறாங்க ஆண் பார் பிள்ளை தமிழுக்கும் நூறு பாடல்கள் இருக்குது பெண் பார் பிள்ளை தமிழுக்கும் நூறு படல்கள் இருக்குது ஓகேவா ஸோ இந்த குமரக்குருவரோட காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு பருவம் அப்படின்னாலே பதினேழு வயசு ஸோ பதினேழாம் நூற்றாண்டு இவர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் பொது இப்போ பெரும்பாலும் இவர் மட்டும்தான் குமரக்குருவர் மட்டும்தான் இந்துஸ்தானி மொழியில் வந்து புலமை பெற்றவர் நம்ம படிக்கிறோம் ஸோ குமரப்பருவம் அப்படின்னாலே இந்துஸ்தானி இந்துஸ்தானி குமரப்பருவம் குமரக்குருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் இவருடைய நூல்களை எப்படி யாபம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமரப்பருவம் அப்படின்னாலே பதினேழு வயசு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதாவது ஒரு விடலை பருவம் அப்படிங்கும்போது அறியாத வயசுன்னு சொல்கிற மாதிரி சில காதல்களும் மலரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க நூல்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் எப்படி என்ன குமரப்பருவம் அப்படின்னா பதினேழு வயசில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பதினேழாம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் குமரப்பு குமரர் குமரப்பருவத்தில் இருக்கிற ஒரு மீனாட்சியை அப்படிங்கிற ஒரு பொண்ணு அது ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ அந்த மீனாட்சி அப்படின்னாலே நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னாலே மதுரை தான் வந்துடும் ஸோ மதுரை கலம்பகம் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அது மீனாட்சி அப்படிங்கிற பொண்ணை பிடிச்சோன்னே அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த களி வெண்பா களி வெண்பா களி அப்படின்னாலே மகிழ்ச்சி ஸோ களி வெண்பா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் சப்போஸ் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ கையிலை கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலு வரும் கையிலே கலம்பகம் அப்படிங்கிறது அவர் எழுதி இன்னொரு நூலுங்க ஆனால் இதில் கொடுக்கல நம்ம நீதி நெறி விளக்கும் அப்படிங்கிறத எய்த் ஸ்டாண்டர்ட் கலரில் கொடுத்துருக்காங்க கைலை கலம்பகம் கைலைக்கு வந்து கையில் வந்து என்ன செய்கிறாரு கலம்பகமும் முத்து கொடுக்குறாரு கையில் வந்து கலம்பகமும் முத்து கையில் கலம்பகமும் முத்து கிஃப்ட் கொடுக்குறாரு ஓகேவா அதை யாபிச்சுக்கோம்னா கையிலே கலம்பகம் முத்து ஏன் கொடுக்குறாங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இவர் எழுதிய நூல் இதில் கையிலே கலம்பகம் அப்படிங்கிறத எப்படி யாபிச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் ஷார்ட்கட் கட் எப்படி யாபிச்சுக்கலாம்னு கேட்டிருந்தேன் அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆலிஸ் குமாரி அப்படிங்கிற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க கையில் வந்து கலம்பகம் கொடுக்குறோம் கையில் வந்து முத்து கொடுக்குற மாதிரி நம்ம யாபிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷார்ட் கட் கொடுத்துருங்க ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கைலை கலம்பகம் அப்படிங்கிறது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா கைலையை வந்து முத்து கொடுக்குறாரு கலம்பகம் கொடுக்குறாரு அப்படி யாச்சுன்னா வேறு எழுதிய நூலுக்கெல்லாம் அது ஒன்று வந்துடும் ஓகேவா ஸோ இதில் வந்து இப்படிலாம் இருக்கு அது அப்படி பண்ணோன்னே என்ன செய்கிறாரு நான் வந்து சகலகலா வல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு அந்த பருவத்தில் இருக்கிற அந்த பையன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டார் எப்படி மீனாட்சி அப்படிங்கிற பொண்ணு வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்றாருச்சு அந்த மீனாட்சி வந்து மீனாட்சிங்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்க ஸோ அது ரொம்ப கழிவெண்பா ரொம்ப ரொம்ப இன்பம் அதில் வந்து அவன் என்ன செய்யறாரு கையில் வந்து கலம்பகமும் முத்தும் கொடுக்குறாரு ஸோ அதனால் என்ன செய்யறாரு சகலாக்கல்லா வல்லவன் நான் வந்து சகலாக்கல்லாக வல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீதி நெறி விளக்கம் நீதியோடு செயல்படணும் அப்படிங்கிற அந்தந்த வயசில் தான் அந்தந்த இது பண்ணணும் ஸோ அந்த வயசில் வந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்வழிப்படுத்துற மாதிரி நீதிநெறி விளக்கம் அடுத்து திருவாரூர் மும்மணி கோவை நீதி நீதி வரிப்படுத்தவனே மும்மணி கோவை மும்மணி கோவை அப்படின்னா பேரு புகழ் முப்புகளும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி இந்த வச்சுக்கோங்க திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கிறது அவர் எழுதிய நூல்கள் மேக்சிமம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதையும் இதையும் சேர்த்து வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக அடிக்கலாம் ஏன்னா நிறைய நூல்கள் நிறைய பேர் எழுதிருக்காங்க நிறைய ஷார்ட் கட வச்சு படிச்சுருக்கோம் நீங்கள் ஒரு வாட்டி மாட்டி படிக்கக்கூடாது ரெண்டு மூணு வாட்டி தமிழை வந்து ரீசன்ட் பார்த்துக்கிட்டே இருந்திங்கனா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே நான் ஆண் பிள்ளை தமிழுக்கும் பெண் பிள்ளை தமிழுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து மூணு மூணு தான் இருக்குது ஃபஸ்ட்டு மொத்தத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே தான் இருக்கிறத பார்த்துலாம் இரு பாலருக்கும் பொதுவான பறவைகள் பார்த்திங்க அப்படின்னா காபோ செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஸோ அதில் பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காப்பு அப்படின்னா அந்த குழந்தைக்கு காவலாகவே இருக்கணும் ஸோ காப்பு செங்கீரை செங்கீரைனா கொஞ்சம் ஒரு கை நீட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து செங்கீரை தாள் தால் சப்பானி சப்பானி போட்டு உட்காந்துருக்குது தால் அப்படின்னு நின்னது தாளாட்டு தாளாட்டு பாடி இந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க இல்லையா ஸோ தால் அப்படின்னா நாக்கால் பாடக்கூடியதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் தாள் அப்போ காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி வரைக்கும் தான் வந்து சரிங்களா இது வரைக்கும் அம்புலி அதுக்கப்புறம் என்னது ஓகே இதுதான் இந்த காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அப்படிங்கிற ஒரு ஏழு மட்டும் ஒன்றா அப்படி வரும் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கு மட்டும் கடைசியில் மாறும் என்ன அப்படின்னா ஆண் பார் பிள்ளைத்தமிழில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னும் பெண் பார் தமிழுக்கு கலங்கு அம்மானின் ஊசல் அப்படிங்கிற மூன்று பருவங்கள் கடைசியில் மூணு மட்டும் மாறும் அப்போ ஆண் பார் பிள்ளைத்தம் என்ன அப்படின்னா காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறிதர் அப்படிங்கிற மாதிரி வரும் பெண் பார் பிள்ளைத்தம் காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிற பத்து வகையை வகைப்படுத்துகிறாங்க உப்புவான் கலங்கு அப்படின்னா நீராடல் நீராடல்னு சொல்லுவாங்க நீராடல்னா என்னது வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீராடல் பண்ணுறது சாதி தான் ஸோ ஆண் பார் பிள்ளை தமிழுக்கு பத்து பெண் பார்ப்பிள்ளை தமிழுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்பாடு மாட்டோம் என்ன அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் பாருங்க சேயுடன் மகிழ்ந்து குலாவும் தாய் அப்படின்னு கொடுத்துட்டு பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒன்பாடு கேட்பாங்க சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் அப்படிங்கிற ஒரு ஒரு சுவரவியம் காணக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிதம்பரம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு ஸோ இதில் வந்து முக்கியமானது என்ன சே அப்படின்னா சிதம்பரம் சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் சேயுடன் மகிந்து குழாவும் தாய் சிதம்பரம் இது ஒரு சுவரோவியம் பதினேழாம் நூற்றாண்டு ஆடுக செங்கிரை நம்ம பதினேழாம் நூற்றாண்டாக வாழ்ந்த குமரகுருபுர் எழுதிய பாடல் வரிகள்னு தெரியும் ஸோ நீங்கள் இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் சுவரோவியம் காணக்கூடிய இடம் சிதம்பரம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் கவிதைகள் பாடல்கள் எப்படி ஆவச்சுக்கலாம் அவரோட எழுதிய நூல்களை எப்படி ஆகச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இந்த வீடியோஸ் போயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு ஆல்பில் கணக்கு இழுத்துனீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ